Hi friends, welcome to Sirpika Kitchen. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சிறு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து தை மாதம் மட்டும்தான் கிடைக்கும். தை மாதத்தில் இந்த கிழங்கு வேலையும் கிடைக்கும், மற்ற நாள்லாம் இந்த கிழங்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது. இது பேர் வந்து சிறு கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு இது அவ்வளவு நல்லது. குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை நம்ம இதில் வந்து ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா இதில் மண் எல்லாம் ஒட்டியிருக்கும். இந்த கிழங்கே பார்க்கறதுக்கு நல்லா கருப்பாக இருக்கும். ஸோ இதை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கையில் இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு தோல்லாம் வந்து க்ளீனாகி வந்துடும். தோல்லாம் நல்லா க்ளீனாகி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் அந்த கிழங்கு. க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும், பட் ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. செய்வாங்க, இதில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் வேக வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கணும், லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு 70% வெந்தால் போதும். நம்ம அப்புறம் வதக்கும் போது ஒரு 25% இருந்தால் 100% சிறு கிழங்கு குக் ஆகிடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, 75% நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் விட்டுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். இப்போ நான் கறி மசாலா போட்டுக்கிறேன், லைட்டாக சோம்பு மசாலா, இப்போ கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதை நல்லா குக் பண்ணுவோம். இப்போ மசாலா வந்து கொஞ்சம் குக்காகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அந்த கிழங்கை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே அந்த கிழங்கில் உப்பு போட்டிருக்கேன் நான். ஸோ நல்லா லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் கிழங்கு போட்டுக்கிறேன். கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகும். கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். சுவையான பொடி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான தை மாச சிறு கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ இதில் லைட்டாக லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன் ஃபினிஷிங்க்கு. அதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சுவையான சிறு கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.